தான் பிருந்தாவனுக்கு வந்துட்டு நினைப்பது. யோகத்து முறைய பார்த்து ஓடுறார், ஓடு ஓடு ஓடுறார், பயந்து போயிட்டா. கோவிந்தர் பருவமன்ற மகாமோ இதுல எல்லாம் பயந்து போயிட்டா. பின்னாடியே ஓடுறான் அங்க பார்த்தா அவருக்கு தெரியாது. சைதன்ய மகாபிரபுவுக்கு எம்பெருமான் ஈரநாயக சாமரனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோவிந்தனுடைய பிரகாசனாக வைகின்ற வனமாளிதாரியாக பீதாம்பரதாரியாக கோபீரோடனாக கஸ்தூரி கமலாக மடலே வக்ஷஸ்தலே கௌத்வம் நாதாத்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அசங்கனம் சகலையன் கங்கேகமுக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷிதோ விஜயதே கோபால் சூடாவளியில் பாதுகா. பிரபு அவ்வளவு ஆனந்த மகையில் பிள்ளாங்க வச்சிருந்திருக்கான். ஏ கோபாலா முகந்தான்னு கத்துறான். வெயிக்காக்கு என்ன நிக்கிறது வெயிட்டங்க போரா பிரபுவான விடுடாதரா. இந்த ஜீவனும் ஓடி வருது, ஏற்றுக்கோடா. நானும் கோபிதான்டா. ஏ பிரபோ இந்த கோபியை ஏற்றுக்கோடா. இந்த கோபிக்கு பரிசுத்தமான பிரேமையை கொடுறா. பிரபோ போயிடாதே 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 போயிடாதுன்னு ஓடுறா. இதெல்லாம் பயம் வந்துருச்சு. இவரு கோவர்தகிரி நினைச்சிட்டு கடலை நோக்கி ஓடுறாரா, மலையை நோக்கி ஓட ஒன்னும் தெரியல. பின்னாடி படத்துக்கு மலையை நோக்கி ஓடி இருக்கா, சடகிரி நோக்கி ஓடி இருக்கா. எல்லாரும் பின்னாடி படத்துல ஸ்வரூபதாமோ ஜெகதானந்த ராமானந்தராய் அத்தனை படத்துட்டு ஓடி வரா. கோவிந்த பிரபு யாருக்கும் நிக்கல, யாரும் தடுக்க முடியல. அவர் ஓடுற வேகத்துக்கு மணல ஓட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த பிரேம வீரகம் ஓடுறாரு. மனதெல்லாம் புதச்சுக்கிறது, வை கலக்குட்டு நிற்கிறது. தங்கள் வேண்ட ஆனந்த அவர் மனதும் பண்ணணும் ஓடுறார். பெண்கள் ரெண்டு வீட்டுல ஓடுறார். தன் பிராணார கட்டி அணைச்சுக்கணும். அப்படியே முச்சடம் முசுறன்னு ஓடுறாரு. ஓடுறா வேக வேகமா வேக வேகமா ஓடுறா. அவர் போய் தான் தெரியுறா. பகவான் தெரியுறா. ராஜிகாரி தெரியுறா. ஹே ராதே, ஹே லலிதா, ஹே விசாதா, ஹே கிருஷ்ணா, ஹே பிரபோ. சந்தாமரை பாதமும் சந்தாமரை கையும் சந்தாமரை கண்ணும் சந்தடி வாயும் நீலரேக சியாமலமான திருமேனியும் அவன் திரிக்கிற திரீபம் திரிபந்தி ரூபமும் கைகள்ல புல்லாங்களும் பக்கத்த ராதிகாராணியும் மந்தனா மந்தனா மந்தரே மாதவம் 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 அந்தரே நந்தனா யுத்தம் வாசல் திஜ மந்தரே மத்தியக சந்தகோ வேணுனா தேவகி நந்தனக பிரபுலிக்கிறான். இதனது இடதோரடு சாய்த்து இருகை கூட பருவம் நெறிந்தே குடவை பட கோவிந்த குழல் ஊடின போது ஊடி நிற்கார். பிரபோ பம்பி விபூஷித கதாது ஓடா. ஏ கிருஷ்ணா, ஏ பிரபோ, ஓடாதடா, இருந்துடா, என்ன போயிடாத கதறா. ஒரு சிறிய பிடிச்சாத்தம் இந்த கோவிந்த ஸ்வரூப தாமோதர ஜெகதாமோதர எல்லாரும் பிடிச்சா பிரஜையிலா. என்ன விடுங்கோ விடுங்கோ விடுங்கோ. அந்த கோபிகள் எல்லாம் சிமிரிட்டு வந்தாலும் காவலும் கடந்து கைது மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றன என்ற அழகா பார்த்திருக்கிறார். அத்தனை பேர் படிக்கிறோம். அத்தனையும் மீறி திமிரிட்டு ஓடி வந்தாலே கோபிகள் அந்த மாதிரி ஓடி வந்திருக்கா. பிடிச்சு நிறுத்தா இன்னும் முடியலை. என் கடத்துல ஒரு வழியா பிடிச்சு நிறுத்தி சுத்திக்கிற கைகளாம் ஆசா தூக்கி வந்துட்டா. திடீர் வேகம் சப்தம் பிரேமையத்தில் இல்ல நிறுத்தி மாதிரி பாமர் கப்தல் மூச்சு விடுதல் கரைச்சாங்க. தூக்கிட்டு வரா ஒரு வழியா அழகத்து கொண்டு வந்து ஒரு வழியா கம்பீரா வந்ததுல கொண்டு வச்சு அந்த முகத்தை ஜலத்தை தெளிச்சு சரி தந்து விசிறினாரா. அது சாதாரண கொஞ்சம் இது சாதாரணமான இது கண்ணை முடிச்சு பார்த்தார். சொல்வதாமோதர் கோவி இருக்கிறதே நிக்கிறத பார்த்தார். நடுங்கி போயிட்டா. ஐயோ என்ன கிருஷ்ணன பிரிச்சுட்டே மகா பாதிக்கலாம்னு சொல்றாரு. அந்த ஸ்திதி இந்த ஸ்திதியில இருக்கிறார் அவர். இந்த பிராண நாயகன் தன்னுடைய பிராணஸ்வரூப தெரிஞ்சுட்டோமேன்ற துக்கம். இது பிரிச்சுட்டேடா. ஐயோ என் பிரபு போயிட்டானே, எங்க தேடுவேன், எங்க தேடுவேன், எங்க தேடுவேன்னு கதறா. உனக்கு தரஞ்சு நடுறா. நான் என்ன பண்ண என்ன பண்ண, என்ன கிருஷ்ணன் போயிட்டானே 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 போயிட்டா வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான்னு கதறா.
பிரபு இருக்கா பிரபு எங்க வயசா இங்கதான் இருக்க இங்கதான் இருக்க உடனே பிரபுப தாமோதரரும் ராமானந்தராயும் கோபிகாஜிகள் எல்லாம் பாருங்க இன்னும் கிரகம் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் தானே சமாதானமா பிரபு வந்துட்டான் ஒரு வழியா அன்னைக்கு போது அப்படி முடிச்சு ராத்திரி படிச்சிருந்ததே இருந்தா ராத்திரி முடிஞ்ச கிருஷ்ணா 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 தளம்பிட்டே தைக்க முடியும். ஒரே படுத்துட்டே இருந்தார் கோவிந்தர் வாசல்ல கம்பீராமந்தர் வாசல் கொஞ்ச நாள் கழிச்சு சப்தம் கேட்கல கொஞ்சம் காது கொடுத்து கேட்டார் தூங்கி போயிட்டார் கலத்து போய் காது கொடுத்து கேட்டார் சப்தம் கேட்கல கிருஷ்ணனா சங்கீர்த்தம் கேட்கல. உடனே சொரூப தாமோதர கூப்பிட்டார் அவரும் ஓடி அந்த வழக்கெடுத்து பார்த்தா அங்க செத்து நிற்பாங்க பூச்சி மாறி போட்டது இந்த வரைக்கும் யார் ஏழு வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் கிருஷ்ணாவுக்கு சீக்கிரமும் இல்லை சைத்தன்யம் இல்லை எங்க போனாலும் ஏது போனாலும் அப்படியே ஓடுறா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணிக்கு ஓட எங்க ஓடி போயிட்டாரு வேற ஏற்கனவே சடங்கிரிய பாவத்துக்கு கோவர்தன் ஓடி போயிட்டார் எங்க ஓடி போனாலும் தெரியாது இங்க கடல்ல விழுந்துட்டாரான்னு தெரியாது கூபத்தை விழுந்துட்டாரான்னு தெரியாது சரி அந்த சடங்கிரியில போய் மணல்ல பதந்துட்டாரான்னு தெரியாது. ஏன்னா அவர் சுத்தி வந்து அவருடைய சுத்தியில் அவர் இல்லை அவர் சரீரத்திற்கு அபிமானமே இல்லை சிந்தனையே ஓடி கேட்கிறார் இந்த போனாலும் கேட்கிறார் காணல அவ்வளவுதான் நடுங்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையை தேடி கதர்றார் கோவிந்தர் கதர்றார் அப்போ மகாபாரி தூங்கி போயிருக்கேன் ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு கதர்றார் அடுத்து அவர் சந்தனம் எடுத்துக்கிறார் அப்போ கூட இருக்க சொன்னோட ஒரு அஞ்ஞானம் தூங்கி போயிருக்கேனே இது மட்டமா இருக்கேனே கதறி கதறி கதை அவர் அடுத்துக்கிறார் தம்பியை வந்துக்கிறார் கோவில் போற பாதையெல்லாம் பார்த்தா காணும் ஒரு கடல் பக்கம் ஓடினா காணும் கடற்கரை பக்கம் ஓடினா ராத்திரியில பயிர கடற்கரை அங்கே தேடி கண்டி வேண்டியதான் பார்த்து நேரம் போயிட்டே இருக்கு கைத்திலே காணும் நடுங்க ஆரம்பிச்சு கோவிந்த கதறிண்டே இருக்கு அந்த கடன் திருந்துட்டார் குரு மட்டும் கிடைக்கல ஜாகிரத அவரை திட்டார் கைதில மட்டும் கிடைக்கல என்ன பண்ணவே தெரியாது நீ பகவான் இல்ல லோகம் திருமணம் தெரிஞ்சுதோ திட்டம் கோவிந்தா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் மன கோவிந்தா இருந்தாலும் அந்த மாதிரி திட்டுவார் வந்துட்டே இருக்கா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கேட்டு குரல் தெரிஞ்சு போயிருக்கா பார்த்தா நிறைய குப்பைகள் போட்டு வச்சு அந்த குப்பை மேல விழுந்து கிடப்பா சேர்த்து இந்த பிரேர விரகத்துல எங்கேயோ கலந்து எங்கேயோ போய் விழுந்து குப்பை மேல விழுந்து கிடக்கா குப்பை விழுந்த கிருஷ்ணா 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 ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சரீர அபிமானத்தை விட்டு சரீரத்துடைய வஸ்திரம் எல்லாம் போயாச்சு ஏதோ ஒரு கோமணத்தை கட்டிருந்து பரதேசி மாதிரி விழுந்துருக்காரு சைத்தன் பரதேசி மாதிரி ராஜாதி ராஜமான் யுவராஜமான் நவத்தீபத்தன் சத்து பீராமரம் முடிச்சிருந்த வாயுத தாம்பூலம் போட்டு திருள் சொல்றாங்க தேசத்தோட கல்வி நேரத்தில் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நடந்து வந்த அந்த கௌராங்க இந்த வெறும் கோமணத்தோட பரவீச்சு மாறி ஆண்டி மாறி கண்டாரம் மாறி ஒரு சுப்பனத்துல கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கோவிந்தர் நெருங்கி வைத்தார் இந்த ஒரு காட்சியை நான் பார்க்கணுமா என் தெய்வம் என் சுவாமி என் ராஜன் ஆசாதி ராஜன் குப்ப வேண்ட கிடைக்கிறாரு என் தெய்வமே எல்லாரும் நம்புகிறார் நம்புகிறார் கோவிந்தா குருவ பாத்திரம் சந்தோஷம் எத்தனை நல்ல வேண்டு நடக்கிறோம் தெரியல சுகம் நாடு உலகத்தை பத்தி தெரிஞ்ச நாடு உலகத்து ஜனங்களோட கதறி தான் என்ன நிறுவனம் பண்ண முடியும் நிறுவனம் பண்றதுக்கு என்ன நிறுவனம் பண்ண முடியும் அவளுக்கு உத்வாசம் இருந்தா நிறுவனம் எதுவும் நிறுவனம் பண்ண முடியாது கருத்தில் கிடக்கிறது அவனுக்கு இருக்கத்தான் தெரியும் ஆனா எல்லாரும் கபிலர் பாக்கியம் வாய்க்கிறதுன்னு இல்லை சைத்தன்ய கபிலர் பாக்கியம் ஒரு கோமணத்தை கட்டி இருந்து கபிலும் கிடக்கிறார் இந்த பூச்சி தெரியாது காலம் கிடக்கிறார் கிடக்கிறார்
கம்பீரா மந்திரில் கம்பீரியமா வருது அந்த தைரியம் எத்தனை வந்து கிடக்கிறார் குப்பமைட்டில் இருந்து கிடக்கிறார் யோகன் ரொம்ப பிடிச்சு போய் ஓடி வந்த தன் நம்பரை கைதான் தைரியம் கட்டிட்டார் சென்சரி எப்படி மடிக்கப்பட்ட உடம்பு இருந்தால் தொடர்ச்சி விடுறார் என்ன பிரபோதிக்கு ஏற்றி எல்லாம் பண்ணுறேன் கடற்கோ சுத்திக்கு எல்லாம் புரியறது இந்த விரகம் என்னன்னு தெரியறது ஆனாலும் என் குரு என் சுவாமி ராஜாஜியான சொற்கா இருக்க வேண்டியதாச்சு ஏற்கனவே வாழ்வுல தான் படுத்துக்கிறார் ஏற்கனவே ஆகம் ரொம்ப கஷ்டம் திருச்சும் இப்படி ஒரு இருக்கணுமா பிரபோ என்ன பிரபோன்னு கதறான் உடம்பு நான் தொடர்ச்சிடுறார் நான் சைதன்ய சுத்தி சைதன்யம் ஒன்றும் தெரியல அதுதான் லட்சியத்துக்கு வந்த தொடர்பு தாமோ இருக்கிறார் வந்துட்டார் சைதன்யம் கிடக்கிற ஸ்திதி இந்த கோவிந்தர் மடியில போட்டிருக்கிற ஸ்திதி பார்த்தா ஒரு இருந்தார் சைதன்யம் ஒன்றும் தெரியல கைகாலெல்லாம் கலந்து கிடக்கிற சைதன்யம் சொல்லி மதங்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்தில் சப்தமும் போயிருக்கு அப்படி இங்கே கிடக்கிற மதிந்து போயிடுவாங்க என்ன சொந்த குறைஞ்சே வந்தது சரி அவசியங்கள் எல்லாம் அடங்கி போயிடாச்சு இது கையெடுத்த துப்புனு விளையாடு தலையெடுத்த துப்புனு விளையாடு மதிங்கி போய் தவண்டு போகிறது சரி ஒன்று வரப்பாகிறது வர உச்சிட்டு போயிட்டு இருக்கு வரல எல்லாம் கால் வரலாம் வரச்சு போகிறது பயந்து போயிட்டார் என்ன இது ஒருத்தர் பார்த்துக்கிறார் தெரியும் சொல்லிக்கிறா பேசவும் முடியல பேசி வரமாட்டோம் பயங்கரங்கி வெளிநொழி பார்த்துட்டு சைத்தன் முக மாறிந்து கிடக்கு வண்ணம் மாறுறது உடம்பு விரைச்சு போடுறது உதறுகள்லாம் அசிங்கமாட்டேன் கண்ணு இமை நகரங்க நிலவுக்கு வந்தவர் புரியல கொஞ்சம் கட்டி அனுப்பிச்சார் அப்போ விட்டு போயிடாது யாரும் இல்லைங்க எல்லாத்துக்கிட்ட உங்களை வந்து அந்த ரெண்டு பயிராதிகள் கதை நினைக்கிறேன் இருக்க பிடிக்கிறார் சக்தி மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டார் பிரபுடைய காதல்கள் வந்து நாட்டு நாட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிளம்புற பொருள் ராமர் கிளம்புற எல்லாரும் பரப்புற நாம நேரம் போயிட்டே இருக்கு எந்திரமான சரீரத்துல ஒரு விஷயம் தெரியல வித்தியாசம் புரியல நடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது யாருக்கும் புரியல நேரம் நாம சொல்ல பண்ணலாம் நேரம் கழிச்சு கொஞ்சம் சரீரம் அந்த மாதிரி அதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா இந்த கதல் திருப்பி நிற்க வச்சுட்டா கிளம்பிட்டார் இதுக்கு நேரம் கிளம்பியாச்சு இந்த ஜீவர்கள் இந்த பருவதாமோன்றது பிரதானம் கோவிந்த கதல் பிரமே கிருஷ்ணானுசார அந்த சமயத்தில் அந்த கோவிந்தப்பட்ட ஆனந்தம் பருவதாமர் அனுபவிச்ச ஆனந்தம் பற்றி நான் சொல்ல முடியாது இழந்த ஒண்ணு திரும்ப கலத்துறது கிடைக்க முடியாத ஒண்ணு கலச்சு இழந்து கிடைக்கிறது நடுங்கிட்டார் கோவிந்த அந்த வெறும் சைத்தன்யம் சரணகமல் வந்துச்சுட்டார் அந்த வேலை சைத்தன்யம் தேற்றங்க வந்தார் சிரித்தார் சாதாரணமா சிரித்தார் அப்படின்னார் உடனே கோவிந்த கதறிங்க ரூப தாமோதர் கதறிங்க உங்களுடைய சுரத்தை நாங்க தெரிஞ்சிருந்து கொண்டு தெரியறது வழி இல்லை பிரபு கதறினா நம்மளதா கதறினா சொன்னா நீ தெரியறது உங்களுக்குதான் சுத்தமா எனக்கு புரியறது ஆனா எங்களுக்கு வேற கதி இல்லாதனால வேண்டத்தால திருப்பி இருந்து பண்றதோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம் கோவிந்தனால
அன்பாகதான் இருக்கான். எனக்கு அது மட்டும்தான் இருக்கான். என் கையை அனுபவத்தை சொன்னான். ஒரு சில குருஜி அக்களம் பண்ணதான் இருக்கான். சில வருஷங்களுக்கு முன்னாடி நாளைக்கு நல்லதான் இருந்தான். மகிழ்ந்து போயிட்டான். எந்த நாளை மகிழ்ந்து மகிழ்ந்து போயிட்டேன். நம்ம ஒரு கையை குறிப்பிடா நான் கிளம்புறேன் பார்க்கறியாதான். நான் நடிங்கன் சத்தியமா நடிங்கன் குறியீட்டில் தாங்கா விழுந்து போவாது. தாங்காதுமா எனக்கு சக்தியா கிடையாது. அது தெரியல கொஞ்சமா இருந்தோ அப்படின்னு சொன்னா வேலை சொல்றேன். அதெல்லாம் தயார் பண்ணியா அந்த பக்கங்க முடிக்கிறது இருக்கலாம் பார்த்துக்கலாம். அந்த வெயில புரிஞ்சு நிற்கேன். அது தெரியாது எனக்கு குறியீட்டில் தனக்கா சுமக்காதுமா. நம்ம பயம் ஜாஸ்தி. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது. பத்தாவது வழி வரைக்கும் புரிஞ்சிருக்கணும். எனக்கு தியாகராஜனுக்கு என்ன வழி, நீராவுக்கு என்ன வழி எல்லாம் புரிஞ்சுது. ஆனா மனுஷாவத்துக்கு எனக்கு புரிஞ்சுக்கல. இது வரைக்கும் தோதுதான் வைத்திருக்கேன். வேற பேர் உங்களுக்கு போயிடாதே. அதே மாதிரி எல்லா பாத்திரையும் இருக்கும். சில பேரும் உங்க தாசுகளா இருந்திருக்கும். வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னா அவன் சிறந்த அம்மா என்னமோ மனசுல தான் நடத்தி திரும்ப